தனுஷ் சார் வெல்கம் 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 ரொம்ப நன்றி ஒரு சார் தேங்க்யூ சார் எல்லா மியூசிஷியன்ஸும் ரொம்ப ஹாப்பி நீங்க வந்திருக்கீங்கன்னு நீங்களும் ஒரு மியூசிஷியனா இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சார் இந்த நிறுத்தியே ஆகணும் நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஸ்பீக்கரா இருக்கீங்க அப்படியே பேசுங்க வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் தனுஷ் சார் சந்தோஷ் சார் கார்த்திக் சார் அலெக்சாண்டர் சார் இன்னும் இருக்கிற டீம்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நிறைவா இருக்கு எனக்கு எப்படி பேசுறதுன்னு எல்லாருமே இருக்கிறீங்க பாடிடுங்க பேச அவசரம் எனக்கு வந்து இன்னைக்கு கேட்ட பாட்டுல இன்னைக்கு புதுசா வந்த பாட்டுலே வந்து பயங்கர ட்ரிப்பியா இருந்தது வந்து அந்த இது சந்தோஷ் அந்த பைப் என்னது ஸ்காட்லாண்ட் ஆலோவலல அது ஃபர்ஸ்ட் அந்த பிரின்ஸ் சார்லஸ் ரேஞ்சில அப்படியெல்லாம் அந்த ஸ்கர்ட் எல்லாம் போட்டு போவாங்கன்னு பார்த்தா கான ரத்னமே ஐரிஷ் இது கிடையாது ஸ்காட்டிஷ் பேண்ட் அது அது ஆமா ஸ்காட்டிஷ் பேண்ட் ஓகே நடுவுல நடக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு போட்டி மாதிரி தான் போட்டி மாதிரிதான் எங்க அடியா உங்க அடியா அதுல நமக்கே தெரியும் எந்த அடி ஜெயிக்கும்னு சோ அதுக்கப்புறம் அது பாடல் நம்மளுடைய அடியில இருக்கும் அத வந்து அண்ணன் பயங்கரமா பாடியிருப்பாரு அவரு அண்ட் கலரே கலர் வாசம் வந்து எனக்கு ரொம்ப 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 சோல்ஃபுல்லா பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ்னா அதுதான் இந்த ஆல்பம்ல தனுஷ் சாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த கலரே கலர் வாசமோட அந்த லிரிக்ஸ் இருக்கட்டும் அதோடைய பாடின விதமா இருக்கட்டும் அண்ணன் எங்கள் அண்ணன் அன்பு கூர்ந்து ஓரிரு வரிகள் பாடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிச்சயமாக இந்த பாடல் வந்து நாட்டுப்புறங்கள்ல ரொம்ப காலமா வந்து எல்லார் மனசுலயும் எல்லாருடைய ரத்தத்திலையும் ஊறி போயிருந்த ஒரு 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 வரிகள் கூட சொல்லலாம் உன் நிலைமை ஏழரை ஆகிவிடும் என்று பல கமெண்ட்ஸ்கள் வந்திருக்கின்றன ஒரு சில கேள்விகள் மட்டும் ஃபேன்ஸ்கிட்ட இருந்து முக்கியமான கேள்வி இசையமைப்பாளராக எப்போது நீங்க ஆக போறீர்கள் அது வந்து பல தடவை ரிப்பீட் ஆயிருக்கோம் அதை நான் கேட்க வேண்டியதா இருக்கு ஐயோ இல்லைங்க அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு என் ஃபேன்ஸை தள்ளவே மாட்டேன் இல்லை அது அது அப்படி எதுவும் நடக்காதுங்க சூப்பர்வைசராக ஐயோ சார் சந்தோஷ் சார் இதை பாருங்க உங்களால வந்தது நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு மறந்துட்டீங்க சார் அதுக்கப்புறம் ஒரு 19 படம் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு உண்மையாவே வந்து அவரு என்னன்னா அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது வந்து நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்டேஜா வச்சிருந்தோம் கார்த்திக்கிட்டே சொல்லியிருந்தேன் அவருக்கு எக்ஸைட் ஆறதை மட்டும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் அது அது ஒரு அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த ஆல்பம்ல அவர் வந்து அத ஒண்ணுமே இல்லாத மாதிரி சொல்றது வந்து ரொம்ப எப்படி ஹம்பிளிங்கா இருக்கு ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இது ஜோக்கா சொல்ல உண்மையாக சொன்னேன் ரொம்ப நன்றி அண்ட் ஒரே ஒரு லைன் பாட முடிந்தால் இந்த இசை விழாவை இது சிறப்பாக்கிவிடும் சார் தி தி ஆண்டனிதாசன் எல்லாம் பாடினதுக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் சார் அப்பெல்லாம் சார் பயங்கரமா பாடிருக்கீங்க சார் அத அதுக்குள்ள உணர்ச்சிகள் இருக்கும்ல imperfection is the new perfection abdiya please but choice is yours ella solitte kandipa inga paadanum but unga choice net or kannil na onna paatha enet jaada senju nee enna paatha தப்பா மாட்டிக்கிட்ட அக்கப்போரில் சிக்கிக்கிட்ட மஞ்சு கொடி ஏன் கொஞ்சம் கேலி
பக்கத்துல நீ நடக்க வெக்கத்துல நான் சிரிக்க கச்சிதமா நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட நேத்து. ஓகே அதோட விட்டுருங்க ப்ளீஸ். சூப்பா ஓஹோ பிரில்லியன் பிரில்லியன் பிரில்லியன். அந்த நேத்து பண்ணும்போது நீங்க நேத்து நேத்து அந்த பக்கம் அவரு தலைவர் ஏத்திருவார் நினைச்சேன். அவரு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு, இங்க இந்த பிச்சு போச்சு, இங்க இந்த நோட்டு போச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே அதுவே போல ஒரே மாதிரி சூப்பரா இருந்தது இந்த பாட்டு. நேத்து சாங்ல ஆக்சுவலா அந்த லிரிக் வீடியோ சாரி அதோட வீடியோ ரிலீஸ் ஆகும் போது அதுல வந்து கிட்டார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து என்னோட டியர் மோஸ்ட் அசோசியேட் ஜோசப் விஜய்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வாசிந்தாரு. அதுக்கு அதை போட்டு மீம்ஸ் போட்டு யாரு எப்ப எங்களுக்கு சொல்லவே இல்லையே விஜய் சார் தான் அதை வாசிச்சாரா அப்படின்னு கேட்டு நம்ம ஸ்டுடியோல வந்து ஒரு ஒரு இந்த பைரவா படம் ஒர்க் பண்ணும்போது கிட்டாரோட விஜய் சார் இருக்கிற ஒரு போட்டோ இருக்கு, அதை வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருக்கும் அறிவிக்க விரும்புகிறேன், ஜோசப் விஜய்னு சொல்லி என்னுடைய ஒரு டியர் மோஸ்ட் கிட்டாரிஸ்ட் தான் அதை வாசிச்சிருக்காரு. அவர் இந்த பாட்டு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட புஜ்ஜிலையும் அவர் தான் வச்சிருந்தாரு, ரக்கிட்ட அப்புறம் இந்த ஆல்பம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்தார். இந்த சாங்கில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 ரோல் அவர் கிட்டாரிஸ்டாக பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தனுஷ் சார் அஃப்கோர்ஸ் இதில் செமையா சூப்பராக ஒரு ஒரு யதார்த்த எனக்கு பிடிச்ச தனுஷ் சாரோட சவுண்டு வந்து இந்த பாட்டில் தான் நாம கேப்சர் பண்ண முடிஞ்சது இவ்வளோ வருஷத்தில், எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தனுஷ் சார் அண்ட் ஜோசப் விஜய் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் இன்வால்வ் இன் நேத்து. அந்த கிட்டார் இசைக்கு பேர் என்ன சந்தோஷ் சார்? அது வந்து கிளாசிக்கல் கிட்டார் வாசிக்கல, அவர் வந்து இந்த அக்குஸ்டிக் ஸ்டீல் ஸ்ட்ரிங் கிட்டார் வாசர். இப்போ ஃபேன்ஸோட சில க்வெஸ்சன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் ஜி இந்த இங்க ஸ்பேஸ்க்குள்ள அந்த க்வெஸ்சன்ஸை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி தான் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் இங்கே கேள்விகள் எதுவுமே வரலைங்கிற முறையில் ஒரு சில கணங்கள் கொடுத்தீங்கன்னா கிடுகிடும் பிடிச்சிடலாம். ஷூர் ஷூர். அடுத்து இப்ப பார்ட் டூ எப்ப வருதுன்னு அந்த கேள்விகள் வந்துருச்சு, அத நீங்களே கேட்டீங்க. சொல்லிட்டேனே, இது முதல்ல எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பாக்கணும், பார்த்துட்டு கார்த்திக்கும் அந்த ஃபீல் வரணும். வந்து அவர் ஃபீல் பண்ணி பண்ணார்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசைதான். ரொம்ப ரொம்ப அது மோர் தென் எனிதிங் எல்ஸ், ஒரு பர்சனலா ஒரு இது இருக்கும்ல. அது எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் மாறி பண்ணும்போது எனக்கு ஒரு செம்ம ஒரு இது இருக்கும். அடுத்தவங்க அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியான ஒண்ணு ஷூரா மீட் பண்ணலாம், போட்டோ ஷூட் பண்ணலாம். சார் ஒரு கேள்வி. Thank you. சார் சொல்லுங்க சார். உங்களோட LA ஷூட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். நல்லா போச்சு சார், ரொம்ப நல்லா போச்சு, நிறைய கத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். யார் கார்த்திகா? வணக்கம். எனக்கு வந்து என்னன்னா ஒரு மாதிரி இது புதுசா ஸ்பேஸ், அதனால எனக்கு உள்ள வரலாமா வந்தா கட்டாயிருமா அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். எனக்கும் புரியல, நானும் அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேதான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வெரி குட், தேங்க்யூ கார்த்திகா. ஹவ் ஆர் யூ? Good, 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 good. Super, super. Thank you so much for Surali and trailer. எனக்கு ரொம்ப பிடிச்சது. Thank you so much. Super. நான் கூட ஒரு ரொம்ப அருமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் பார்த்தேன் ரெண்டாவது வாட்டி. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர்.
கேளுங்க கேளுங்க. இது எப்ப ஊருக்கு வரீங்க அப்படின்னு கேட்கலாம் சார். திரும்ப நான் வந்து ரொம்ப நாள் அனுபவம் இருக்கு. ஆமா ஆக்சுவலா எனக்கு ஒர்க்கா வந்து ஒரு 20 days ஒர்க் தான். பட் கோவிட் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால போயிட்டு வர்றதுக்கான இது பண்ண முடியல. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டே ஹியர் அண்ட் ஃபினிஷ் திஸ். ட்ரைனிங் இருந்தது, ஒரு 1 month ஸ்டன்ஸ் ட்ரைனிங்லாம் இருந்தது. அது அது இல்லாமல் எனக்கு ஷூட்டிங் டேஸா கம்மி தான். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் வெரி ரிஸ்கி அப்படிங்கிறதுனால. 4 months இப்போ நான் இல்லை ஊரில். ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் இந்தியா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சென்னையை. திரும்பி எப்படா ஊருக்கு வருவோம் அப்படின்னு ஆயிடுச்சு. எப்படா ஊருக்கு வந்து அம்மா சாப்பாடு சாப்பிட்றதுன்னு பயங்கர ஃபீலிங்காக இருக்கு. ஒரு மாதிரி இன்னும் ஒரு 2 weeks வந்துடுறேன். ஐம் பேக். சூப்பர் சூப்பர். வந்தோடனே சூப்பர் நீங்களா எல்லாம் ஒன்றா சேர்ந்து டீமாக படம் பார்ப்போம். ஆமாங்க, ரியலி கான்ட் வெயிட். எப்படா அப்படின்னு இருக்கு. சூப்பர் சிச்சுவேஷன் எல்லாமும் பெட்டர் ஆயிடுச்சுன்னா நல்லா ஜே 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 நம்ம ஒரு ஷோ பார்க்கலாம் ஹோப்ஃபுல்லி. தம்மா அண்ட் ஆண்டனினா விவேக் அறிவு எல்லாருமே ஹை ஹை, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். Dee, thank you. Dee, thanks for coming and singing. Thank you. அது வந்து இந்த இந்த பாட்டுலாம் இருக்குல்ல, அந்த நம்ம வந்து அந்த மல்லையிலக்கா பாட்டுலாம் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பாடலாம். நேத்து பாட்டு தோணுச்சு பாட்டு ஃபாரினர்ஸ் எல்லாம் பாடி அனுப்பலாம் அந்த மாதிரி. சூப்பர். இப்படி கலாய்ச்சிட்டீங்களே. தி ட்ரோல்ஸ். தி வந்து ஒரு திறமை டார்ச்சர். தி ஓவர் திறமை. ஆமா, அவங்க கரெக்டா பாடிட்டு நான் திருப்பி பாடுறேன்னு சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேக்கே கரெக்டா பாடிருப்பாங்க பக்காவா. நமக்கு வேணுங்கிறது முதல் டேக்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஐயோ அந்த ஏ மட்டும் நான் திரும்பி பாடுறேன். அந்த ஏ கோலிசோடாவே இருக்குல்ல, அதை அவங்க ஃபர்ஸ்டே பாடிட்டாங்க. முதல் டேக்கு ஓகே ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. ஆனா அது பாட்டு அவங்க பாடி முடிச்சு ஒரு 2 hours அப்புறமும் அந்த ஏ மட்டும் நான் திரும்பி பாடிடுறேனே திரும்பி பாடுறேன். ஒரு அபண்டன்ட் டேலண்ட், அவ்வளோ டேலண்ட் இருக்கிற ஒரு சார். ஒரு வாரம் வீட்டுல அழுத சார், நான் சரியா பாடல அந்த நோட்டு தான் ஓவர பண்ணான்னு சொல்லி விவேக் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி சொல்லிட்டே இருப்பேன். மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும் ரொம்ப பிடிச்ச லைன்ஸ். சோ ஆக்டராவும் சிங்கராவும் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால இந்த பாட்டை வந்து அண்டர்ரைட் பண்ணவே முடியாது. அவரு பேசும்போது மதன் கார்கி சார் என்ன பத்தி எல்லாம் சொன்னாங்க. மதன் கார்கி சாருக்காக நான் பேச முடியாது. எனக்கு முன்னாடில இருந்தே கவிதை உலகத்துல எங்கிட்டு இருக்கிற தனுஷ் சார். சோ அண்ட் இல்ல சார், எனக்கு பிடிக்கும் அதனால சொல்றேன். டி வந்து டீக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னப்ப வந்து நாங்க உனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் 100 million போயிடும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிருக்கேன். ரக்கிட சாங்கோட பீட்டே வந்து டி தான் செலக்ட் பண்ணா நினைக்கிறேன். ஒரு நாள் இல்ல நான் ஒன்னா சேர்ந்து அப்பா காமிச்சார் எல்லாத்தையும். இதுல எது உங்களுக்கு செமையா இருக்கு பின்னாடி தீயும் அந்த இன்ஜினியர் சுகுமாரும் இருந்தாங்க. நாங்க திரும்பி பார்த்து சுகு கேட்டு எப்படா இருக்குண்ணே, நான் நல்லா இல்ல நான் அந்த மாதிரி சொன்னா. ஐயோ வயசாயிடுச்சு கார்த்தி, இவங்களுக்கு பிடிச்சதுலயே ஞாபகம் இருக்கா? நீங்க கேள்வி கேளுங்க. அலெக்ஸ் சாரி உள்ள பூந்து இல்ல
கேள்விகள் நிறைய அதே மாதிரி இப்ப நம்ம கேட்ட மாதிரி கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. எனக்கு மைக் கிடைக்குமா அந்த மாதிரி கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு 3500 இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா எப்படி இருக்குன்ற பயம் எல்லாருக்குமே வரும். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி சீன்ஸ்க்கு, உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி சார் இருக்கும்? மயக்கம் என்னெல்லாம் ஒரு அந்த படம் ஒரு ட்ரிப்பு தான் நினைக்கிறேன். நம்மளாம் எதுவும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அது தானா ஒன்று நமக்கு நடக்கும்ல, நம்மளை அந்த சுச்சுவேஷனில் போட்டுக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒன்று அந்த கேரக்டர் நம்ம உள்ளே வாங்கியிருப்போம். அஃப்கோர்ஸ் செல்வா சார் அது ஃபுல்லாக ஃபீட் பண்ணியிருப்பார் மைண்டில். அதுக்கப்புறம் அது அங்கே போனால் அது தானாகவே ஒன்று நடக்காது. அது ப்ரிப்பேர் பண்ணி அது பண்ணலை. அங்கே போயிட்டு அது அப்படியே செல்வா சார் என்ன சொன்னாருன்னா, இது நீ ஒரு டேக் தான் பண்ணணும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒன்று ப்ரெஷரே போடாமல் போயிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இது நீ செகண்ட் தேர்ட் எல்லாம் போக போக இது வந்து நான் எதிர்பார்க்குற மேஜிக் வராது. ஸோ நீ அது அது மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்ல பண்ணணும், நீ எவ்வளோ முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணு அப்படின்னாரு. பட் என்னன்னா அதை ப்ரிப்பேர் பண்ண அப்படி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு இது. அப்படியே டோட்டலா வரதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணது தான். நீங்க அதை ஞாபகம் வச்சு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நீங்க அதை ஞாபகம் வச்சு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சுவை. தேங்க்யூ சார். தனுஷ் சாருக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சார். ஒரு புது கம்போசர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. கார்த்திக் சுப்பராஜ் தான் அவர் பேர். அப்படியா? ஆமா. சந்தோஷ் நல்லா போயிட்டு இருக்காரு. இது எப்படி நான் சூப்பர்வைசர் மாதிரி கணக்கா இல்ல இது நிஜமா? கார்த்திக்கு பயங்கரமா வரும் சார். ரியலி எங்க ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு ஒரு இது பயங்கரமான ஒரு நேச்சுரல் சென்ஸ் அவருக்கு உண்டு. இங்க ஆரம்பிக்கலாமா, இதை எடுத்து இங்க வச்சு பாருங்க, அதை எடுத்து அங்க வச்சு பாருங்க சொல்லுவாரு. ஸோ பேலன்ஸ் இருந்தது மியூசிக் மட்டும்தான். ஸோ சிறப்பாக அதை வெகு சீக்கிரம் பண்ண போறாரு. பண்ணிடுங்க கார்த்திக் சார். சார் அலெக்ஸ் சார், அடுத்த கேள்வி நிறைய ஃபேன்ஸ் கேட்டுருக்காங்க. ஃபேன்ஸ் கிட்டேருந்து தனுஷ் சார் அடுத்து எப்ப இயக்கம் எழுதி இயக்குவது எப்போது? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஆசைதான். ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு, ரொம்ப நாளாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். ரொம்ப ஆசையாக டைரக்ட் பண்ணணும்னு, பட் டைம் தான் இல்லை. ரொம்ப பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதை இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கார்த்திக், மாரி செல்வராஜ், ராம் இருக்கட்டும், தென் ஐ மெட் கப்புள் ஆஃப் யங் நியூ டேலண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி வெரி ப்ராமிசிங். அது கரெக்டான டைமில் அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ஒரு ஆக்டருக்கு இப்படி கண்டினியூஸாக அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நான் அதை மேக்ஸிமம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நான் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் டைரக்டிங். இன்னொரு கேள்வி, இந்த மாதிரி நீங்க பண்ற கேரக்டர் சமீப காலங்கள்ல எல்லாமே ஹெவியா பயங்கர இன்டென்ஸ், நிறைய ஹோம்ஒர்க், அந்த மாதிரி உடல் உழைப்பு எல்லாமே தேவைப்படுகிறீங்க. எப்படி இப்படி ஸ்விட்ச் பண்றீங்க? நிறைய இது வந்து பேரலலா போகக்கூடிய இதெல்லாம் நடந்திருக்கு இந்த சில வருடங்கள்ல. ஹவ் டு ஸ்விட்ச் பிட்வீன் திஸ் இன்டென்ஸ் கேரக்டர்? ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் சரண்டரிங் டு மை டைரக்டர். ஸோ நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, நான் வந்து வெறும் ப்ராசஸர் தான், கம்ப்யூட்டர் தான். டேட்டா ஃபுல்லா டைரக்டர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்க பண்ற ஒர்க் தான் கஷ்டம். எல்லா டேட்டாவும் எல்லா இடத்துலருந்தும் கேதர் பண்ணி கொண்டு வந்து நான் கம்ப்யூட்டர் தான், அதுல இன்புட் போடுவாங்க, நான் அவுட்புட் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் நாட் தனியா என்னோட ஒர்க் கிடையாது.
என்னோட டைரக்டர்ஸோட டைரக்ஷன்ல நான் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பேசிக்கா க்வெஸ்சன் கிடையாது, பட் நிறைய பேர் வந்து இந்த கிரே மேன் படத்துல நீங்க போய் இருந்ததுக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை சார், உங்களுடைய ஆக்டிங் ரசிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்டா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் தான் அதில் ஃபர்ஸ்ட் ஆள் நினைக்கிறேன், ரொம்ப ஏர்லியாகவே அதற்கு நினச்சி குதிச்ச விஷயம் தெரிஞ்சு சொல்லி குதிச்ச ஒரு ஆள் நானும் தான் அதில். ஏன்னா ஒரு ஒரு இப்போ இங்கே வந்து மேஜர் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கேயும் போய் ஒரு படத்தில் இவ்வளோ நாள் இருந்து ரெண்டே பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப யூனிக்கான விஷயம். அதுக்கு எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 90% க்வெஷ்சன்ஸ் எல்லாமே அதை சார்ந்து அந்த சந்தோஷத்தை சார்ந்து இருக்கு. அதுக்கு அது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன், அதில் உங்களோட தாட்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். அவங்களோட பிளெஸிங்ஸ்க்கும் விஷஸ்க்கும் வெரி கிரேட்ஃபுல் சார், ரொம்ப நன்றி. அதை கன்வே பண்ணதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு தெரியல சார் நான் சொல்றது, பெரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், ஸோ அதை ஒழுங்காக பண்ணிட்டு வரணும், அது அப்படிதான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் வேற ஏதாவது கேட்கணுமா சார்? நீங்க கிளம்பலாம் சார் அப்படின்னா இருக்கா? பதில் சொல்லிட்டே போறேன் சார், ஒரு 20,000 கேள்வி இருக்கு, அடுக்கு மேல அடுக்கா இருக்கு. அலெக்ஸ் ஏதாவது ஒரு பயங்கரமான கேள்வி. பயங்கரமான கேள்விகள்னு கிடையாது, திரும்ப திரும்ப அதே மாதிரி கேள்விகள். என்னோட பேரை சொல்ல சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு 35 வந்திருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. எனக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கெலாம் நான் நிச்சயமாக ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்னால தான் நான் இன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கொடுக்குற சப்போர்ட்னாலையும் என்கரேஜ்மெண்ட்னாலையும் தான் இங்கே வந்து வேலை செய்ய முடியுது. இங்கே நிறைய டைம்ல ரொம்ப இதாக இருக்கும், லைக் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் நான் ஒரு ஹோம் பேர்ட், எனக்கு வீட்லேயே இருக்கணும், சென்னையிலேயே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவ்வளோ நாள் அவே இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப மென்டலி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சேலஞ்ச் தான். பட் அது இவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டாலையும் அது இவங்க என்னை பார்த்து அவங்க படுற சந்தோஷத்தினாலையும் தான் அது எனக்கு ஓகே அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு, அது வந்து பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஃபேன்ஸ்க்கு என்னோட பில்லர்ஸ் ஆஃப் மை ஸ்ட்ரென்த், வெரி வெரி தேங்க்ஃபுல் டு தெம், ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்க்கு என்னுடைய தேங்க்ஸ். இந்த சுருளி என்னால் கன்வின்சிங்காக பண்ண முடியும்னு நம்பி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது அதுக்கு என் மேலே அவர் வச்சிருந்த ட்ரஸ்ட்டுக்கும் சுருளி எனக்கு கொடுத்ததுக்கும் கார்த்திக் சுப்ராஜ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சந்தோஷ் நாராயண், சந்தோஷ் நாராயண் வரிசையாக அவர் ஒன்றை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு, அவர் இப்போ தான் கர்ணனுக்கு சொல்லி முடிச்சோம். சந்தோஷ் நாராயணுக்கு இஸ் கிரேட் சப்போர்ட், எனி ஃபில்ம் ஹீஸ் வென் ஹீஸ் தேர் ஹீஸ் கிரேட் சப்போர்ட் டு தட் ஃபில்ம். கர்ணனுடைய சக்ஸஸ்லேயும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ ஜெகமேந்திரன் வந்தோடனையும் உங்களுக்கு தெரியும் வைஸ் இஸ் பார்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஹிம், மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஸ்ரேயஸ் த கேமராமேன், ஐ லவ் திஸ் ஒர்க், ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவர் ஒர்க்கு. அண்ட் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அந்த பையனை பாருங்கள், அந்த பையனை பாருங்கள், இட்ஸ் வெரி குட் அப்படின்னு. டு த ஹோல் டீம் எடிட்டர் எவ்ரிபடி, மை என்டையர் கோ ஆக்டர்ஸ் எவ்ரிபடி, தனித்தனியாக சொன்னால் யார் பெரியோ விட்டுருவணும்னு பயமாக இருக்கிறதுனால மொத்தமாக என் கூட நடித்த எல்லாருக்குமே மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் ஆஸ் வெல். அண்ட் ஜேடி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ்க்கு நான் ஒன்று சொல்லணும், ஆக்சுவலாக இந்த படத்துக்கு சுருளின் டைட்டில் ஒர்க்கிங் டைட்டில் இருந்தது.
அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டைட்டில். அவர் பயங்கர கோர்க்கியா இருக்கிற மாதிரி இருந்தது, அது அந்த கார்த்திக் சுப்ராஜோட ஒரு ஜோன்லயும் இருந்த மாதிரி இருந்தது, இதுவும் இருந்தது. எனக்கு அது ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, என்னடா சுருளின்னு இருந்தது, நல்லா இருந்தது, ஜெகமே தந்திரம் மாத்திட்டாங்களே அப்படின்னு இருந்தது. தென் ஐ சா த ஃபில்ம். When I saw the film, I realized it's much more than that. It's not just ஒரு சுருளிங்கிற டைட்டில் வைக்கிறதுக்கான வெறும் ஒரு சும்மா ஒரு ஒரு மாஸ் மசாலா படம் கிடையாது. இருக்கு, மாஸ் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஹியூமர் எல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி பெரிய விஷயம் இந்த படம் பேசுது. ஸோ சுருளிங்கிற டைட்டில் வந்து இதை ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் இந்த படத்தோட கண்டென்ட். ஸோ ஹீ இஸ் ரைட் அப்படின்னு நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். வேற என்ன சொல்லணும்? அண்ட் யா, இந்த படத்துல கொஞ்சம் அங்கங்க பொதுவாகவே பயங்கரமான ரஜினி சார் ஃபேன் நானும் சரி, கார்த்திக்கும் பயங்கரமான வெறிய ஆகுறோம். ஸோ இந்த ஜென்ரலாகவே நடிக்கும் போது எங்கேயாவது எனக்கே தெரியாம வந்துடும், ஒரு சின்ன ஒரு அவருடைய ஒரு குட்டி சாயல் வரும், அதை நான் எங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறோம் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். இந்த படத்தில் மட்டும் இருக்கட்டுமே அப்படின்ட்டாரு சுப்ராஜ். நானும் ஓகே இருக்கட்டுமே அப்படின்ட்டேன், அதனால இருக்கும். ஸோ பிடிச்சவங்க நல்லதான் சார் இருக்கு, நல்லா தான் இருக்கும். சமயம் இல்ல, அதான் பிடிச்சவங்க ரசிக்க முடிஞ்சா ரசிங்க, பிடிக்காதீங்க திட்டாதீங்க. லைக் நான் வந்து ஒரு ஐ வாண்ட் டு ஆட் சம்திங் என்னன்னா, ஐ திங்க் தனுஷ் சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பார்த்து சொன்னது வந்து 2014 எண்டு நினைக்கிறேன், 14 எண்டு 15. ஸோ இட்ஸ் லைக் 6 இயர்ஸ் ஐ ஹவ் பீன் லைக் ட்ராவலிங் வித் ஹிம் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் டெஃபினட்டா ஏன்னா இப்போதான் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இப்போதான் பேசிக்கிறோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் டு யூ சார், பிகாஸ் ஏன்னா நிறைய நடந்துச்சு இந்த படத்துல, என்னென்னமோ நடந்துச்சு, நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் மாறினாங்க, என்னென்னமோ இதெல்லாம் போய், பட் ஸ்டில் யூ ஆர் தேர் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தட் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது கொஞ்சம் நமக்கு ஆக்வர்டா தான் இருக்குல்ல. ஆமா ஆமா, தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் நீங்க மை பிளஷர். நீங்க வந்து மறந்துட்டீங்களா சார்? சந்தோஷ் வந்துட்டீங்க. நீங்க வந்து எல்லா தொடர்ந்து ரொம்ப நேரம் அதை பதில் சொல்றமேன்ற பிரஷர் எடுத்துக்க வேண்டாம். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல சார், பழகின ஒரு விஷயம். நீங்க கொஞ்ச நேரம் வேணா நீங்க லிசன் பண்ணலாம். நீங்க இல்ல முத்தாய்ப்பா ஒரு ரெக்வஸ்ட் சிறப்பு சந்தோஷ், அந்த ரகித பாடலை அந்த பண்றீங்க. Thank you. Thanks Karthik, thanks Santosh, thanks. Thank you sir. Vivek, thank you sir. Everybody, Ariv, Anthony, everybody, thank you so much. And கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிவி சார்ந்தவங்க, பத்திரிகை நிருபர்கள் எல்லாரும், யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.